ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றி செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் வீரர் சில சமயங்களில் பந்து வீசும்போது அவருடைய பந்து வீசும் முறை தவறாக இருக்கிறது, அதை சரியாக கவனிங்க அப்படின்னு கள நடுவர்களுக்கு ICC தற்போது உத்தரவிட்டிருக்காங்க. அதே போல அவருடைய பந்து வீச்சில் புகார்கள் எழுந்துச்சு அப்படின்னா அவர் பந்து வீச சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதில் தவறு இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா அவருடைய பந்து வீச்சுக்கு இந்த உலகக்கோப்பையில தடை விதிக்கப்படும் அப்படின்னு ICC எச்சரிச்சிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியில இடம் பிடிச்சிருக்கும் ஆல்ரவுண்டர் வீரர் தான் கேதர் ஜாதவ். இவர் இந்திய கிரிக்கெட் அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா களமிறங்கி சில சமயங்கள் முக்கியமான இன்னிங்ஸையும் ஆடி இருக்காரு. அதே போல இவர் அணிந்து இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவருடைய வித்தியாசமான பந்து வீச்சு முறை அப்படின்னு சொல்லலாம். மற்ற வீரர்களிடம் இருந்து முற்றிலும் மாறுபட்ட பவுலிங் ஸ்டைலை கொண்ட கேதர் ஜாதவ் தன்னுடைய வித்தியாசமான பவுலிங் ஸ்டைல் மூலமா பல சமயங்கள்ல முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்காரு. பேட்ஸ்மேன்களோட முட்டிக்கு கீழே தாழ்வான பந்துகளை வீசி இவரு எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு அதிகப்படியான நெருக்கடியை கொடுப்பாரு. பந்த இவ்வளவு தாழ்வா வீசுறது காரணமே இவருடைய அந்த வித்தியாசமான பவுலிங் ஸ்டைல் தான். தற்போது இந்த உலக கோப்பையில இவர் ஒரு சில ஓவர்களை மட்டுமே வீசியிருக்காரு, அதே போல அதிகமான ரன்களையும் மாறி கொடுத்திருக்காரு. தற்போது இவருடைய பந்து வீச்சை கவனிச்சிருக்கிற ICC சில சமயங்கள்ல அவருடைய கை 45 டிகிரியை தாண்டி வளையுது. இது வந்து ICCயோட பந்து வீச்சு முறைக்கு உட்பட்டது கிடையாது. சில சமயங்களில் சரியாக பந்து வீசினாலும் சில சமயங்கள்ல இவர் இது போல பந்து வீசுறாரு. இவருடைய பந்து வீசும் முறைய களத்துல சரியா கவனிக்க வேண்டும் அப்படின்னு நடுவர்களுக்கு இவங்க உத்தரவிட்டிருக்காங்க. அதே போல அவங்களோட பந்து வீச்சு முறையில சந்தேகம் மேலும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க பந்து வீச்சு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த உலகக்கோப்பை தொடர்ல பந்து வீசுவதற்கு தடையும் விதிக்கப்படும் அப்படின்னு அவங்க வந்து எச்சரிச்சிருக்காங்க. இந்திய அணிக்கு எதிரான பேட்ஸ்மேன்கள் பல பேர் முக்கியமான சமயத்துல பார்ட்னர்ஷிப் அமைக்கும் போது இவர் தன்னுடைய வித்தியாசமான பவுலிங் ஆக்ஷன் மூலமா அவங்களோட விக்கெட்டை பலமுறை பறிச்சு இந்திய அணிக்கு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனால இனிவரும் போட்டிகள்ல இவர் பந்து வச்சு அனுமதிக்கப்படுவாரா அப்படி இல்லையாங்கிறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.